மலேசிய அரசின் மேனாள் மத்திய இணையமைச்சரும் தாப்பா நாடாளுமன்ற தொகுதியின் உறுப்பினரும் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு நிறம் மாறாத அன்புக்கும் நட்புக்கும் உரியவரான டத்தோ ஸ்ரீ சரவணன் அவர்களே, இந்த விழாவிற்கு சிறப்பு வருகை புரிந்திருக்கிற என்னுடைய அன்பு சகோதரி, இவரும் ஒரு 30 ஆண்டு காலமாக கல்லூரி பருவம் தொட்டு தேசிய இயக்கத்தில் தலை நிமிர்ந்து இன்று தேசிய தடாகத்தின் தமிழக தாமரையாக விளங்குகிற அன்பு சகோதரி வானதி சீனிவாசன், சுடற்சங்க ஆளுநர் மதிப்பிற்குரிய சந்திரமோகன் அவர்களே, என்னுடைய அருமை நண்பர், ஒரு நல்ல நூலாசிரியராக தன் பணியை மிக முழுமையாக செய்திருக்கிற நண்பர் கார்த்திகேயன் அவர்களே, மதிப்பிற்குரிய நண்பர் கராத்தே தியாகராஜன் அவர்களே, வெற்றி தமிழர் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் செடியன் அவர்களே, நண்பர் வெங்கடேஷ் அவர்களே, நண்பர் கணபதி மந்திரம் அவர்களே, திரண்டிருக்கிற பெரியோர்களே, நண்பர்களே, மேடையில் வந்து சிறப்பு படி வாங்கி கொண்ட பெரியோர்களே, அந்த சிறப்பு படியை வாங்காத அந்த 4-5 பேர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா 4-5 பேர் தவிர எல்லாருமே மேடைக்கு வந்து போயிட்டாங்க. அது நண்பர் கார்த்திகேயன் மேல் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய அன்பையும் நட்பையும் காட்டுவதாக அமைகிறது. நான் நம்முடைய பிளாங்க் செக் புத்தகத்தை முழுமையாக வாசித்தேன். ஒரு 36 அத்தியாயங்களை வாசித்த போது, ஒரு புத்தகத்தை வாசித்து முடித்த களைப்போ சலிப்போ தெரியாமல் முழு சுவாரஸ்யத்தோடு வெளிவந்திருக்கிற புத்தகம் பிளாங்க் செக் என்பதை நான் உறுதியாக ஒரு எழுத்தாளன் என்ற முறையில் என்னால் சொல்ல முடியும். அது ஒரு ரொம்ப அபூர்வமான விஷயம். அது இப்ப நம்ம எல்லாருமே ஆங்கிலத்தில் சொல்ற போது, ஏன்னா இந்த எக்கானமி இதெல்லாம் பேசுறப்ப ஆங்கிலத்தில் நிறைய சில டெர்மினாலஜிஸ் இருக்கும். மேக் மணி என்று சொல்வார், யூ ஆர் மேக்கிங் மணி என்று சொல்வார். இந்த மேக்கிங் மணி என்பது என்னை பொறுத்தவரை ஒரு மொழிபெயர்ப்பு தான். இந்த மேக்கிங் மணி என்பதற்கான மூலச்சொல் தமிழில் இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது என்றால், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட திருவள்ளுவர் மேக் மணி என்கிற சொல்லுக்கான நேர் தமிழ் சொல்லை அவர்தான் முதலில் கொடுத்தார். செய்க பொருளை என்று சொன்னார். செய்க பொருளை, அதான் மேக்கிங் மணி. எதுக்கு நாம் பணம் பண்ணணும்னு வள்ளுவர்கிட்ட கேட்டாங்க. அவர் சொன்னாரு, டேய், உனக்கு வேண்டி இருக்கோ இல்லையோ நீ பணம் பண்ணு. ஏன் தெரியுமா? உன் எதிரியோட திமிரை அறுக்கிறதுக்கு அதை விட கூர்மையான ஆயுதம் எதுவும் கிடையாதுரா, பணம் பண்ணுனர். செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனில் கூறியது இல் என்று திருவள்ளுவர் எழுதுகிறார். இங்கே இந்த வணிக உலகத்தினுடைய ஓட்டத்தில் அல்லது நிரந்தரமான வருமானம் நிலைநிறுத்தப்பட்ட ஒரு வருவாய் எல்லைக்குள் இருப்பவர்கள் வந்த வருவாயை எப்படி பேணுவது, புதிய வருவாயை எப்படி பெருக்குவது என்கிற சின்ன சின்ன சலனங்களிலிருந்து பெரிய சவால்கள் வரை அந்த பாதையில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் ஒரு தீர்வு தரக்கூடிய புத்தகம் என்றால் அது இந்த பிளாங்க் செக் புத்தகம் என்று நாம் நிச்சயமாக சொல்லலாம். வித் ஆல் சின்சியரிட்டி ஹி ஹஸ் டன் திஸ் புக், முழு ஈடுபாட்டோடு இந்த டூயிங் ஜஸ்டிஸ் டு வாட் வி டேக் அப் என்று சொல்வார். அதை ரொம்ப திறமையாக நம்முடைய கார்த்திகேயன் அவர்கள் செய்திருக்கிறார்கள். நான் சில மேற்கோள்களை, என்னை மிகவும் கவர்ந்த சில பகுதிகளை நான் இதில் சுட்டிக்காட்டலாம் என்று இருக்கிறேன். இப்போ வானதி அவர்களிடத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த புத்தகம் என்னன்னு கேட்டால் அவங்க ஒரு பட்டியல் சொல்லுவாங்க. நம்ம ஆளுநர்கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே சொல்லுவோம், உங்களுக்கு எந்த புக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நம்ம கார்த்திகேயன் எழுதுறாரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு செக் புக் அப்படிங்கிறது. அது அவரோட செக் புக்கா கிளைண்டோட செக் புக்கா எனக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு ரொம்ப பிடிச்சது செக் புக் அப்படிங்கிறது. அதாவது சில உத்திகள் ரொம்ப அழகா இருக்கு இந்த புத்தகத்துல. அவர் சொல்றாரு, விளையாட்டாய் சேமிப்பது எப்படி அப்படிங்கிறார். இப்ப விளையாட்டாய் சேமிப்பதுனா நம்ம மைண்டுக்கு வரக்கூடிய முதல் பிக்சர் என்ன அப்படின்னா, குழந்தைங்கள்கிட்ட ஒரு பிக்கி பாக்ஸ் கொடுப்பீங்க, அவங்க பிக்கி பேங்க் கொடுப்பீங்க, அவங்க அதில் விளையாட்டா சேமிச்சுட்டு வருவாங்க. அது அப்படி அல்ல. இப்ப சொல்றாரு, இப்ப அரசாங்கம் புதிதா ஒரு 200 ரூபாய் நோட்டு அறிவிக்கிறது, வெளியிடுகிறது. அது ரொம்ப நல்லா இருக்கு. அது செலவு பண்ணவே மனசு வராது. உங்க செலவு பண்ண மனசு வரலையா, வச்சுக்கோங்க, அதோட விட்டுறாதீங்க. நிறைய 200 ரூபாய்களை சேகரிக்க ஆரம்பிங்க. அதுவே ஒரு சேமிப்பு, ஒரு மாசத்துல 20,000 ரூபாய் வந்துருங்கிறாரு. செலவு செய்ய விருப்பம் இல்லாமல் விளையாட்டாக சேமிப்பதன் மூலம் நீங்கள் சேமிக்க முடியும். ஒரு கேஷுவல் அப்ரோச் டுவர்ட்ஸ் இது உங்களுடைய சேவிங்ஸ். இது ஒன்று சொல்றாரு,
இன்னொன்று ரொம்ப அழகான ஒரு வார்த்தை எனக்கு இந்த புத்தகத்தில் ரொம்ப பிடிச்ச வரி கார்த்திகேயன், பணம் என்ன செய்கிறது அப்படின்னா மனதின் ருசி மொட்டுகளை மலர்த்துகிறதுங்கிறது. டேஸ்ட் பட்ஸ் நமக்கு வந்து சாப்பாட்டில் தான் பார்த்துருக்கோம். நான் வந்து ஒரு காஃபி கம்பெனி ஓனரை, காஃபி தொழில்னா உடனே ரத்தவசிக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு காஃபி கம்பெனி ஓனரை வந்து நான் பார்த்தேன். அவர்கிட்ட நான் ஒரு இன்டர்வியூ எடுத்தேன் மேகசினுக்கு. அவர் சொன்னார், நீங்கள் எப்போ காஃபி சாப்பிடணும் தெரியுமா அப்படின்னாரு. எப்போன்னு அவர் சொன்னாரு, நீங்க வெறுமனே காஃபி சாப்பிட்றதுக்கும் ஒரு காரமா, அது குறிப்பா எங்க கோயம்புத்தூர்ல வானதிக்கு தெரியும், கோயம்புத்தூர்ல அன்னபூர்ணா மசால் தோசை சாப்பிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டீங்கன்னா தான் அந்த காஃபி ரொம்ப பிரமாதமா இருக்கும்னாரு. என்னங்க காஃபி காஃபி தானே, அது எப்படி இது எலிவேட் பண்ணார் சொல்ற? அப்படி இல்லை சார், நீங்க காரமா ஒரு பொருளை சாப்பிடுகிற போது அது உங்கள் நாக்கினுடைய சுவை மொட்டுக்களை மலர்த்தி விடுகிறது. அதுக்கப்புறம் காஃபி சாப்பிட்டா உங்க மைண்ட் அந்த காஃபியை என்ஜாய் பண்ணுங்கிறது. இத்தனை தெரியாமலே நம்ம இத்தனை நாள் மிக்சர் காஃபி சேர்த்தே சாப்பிட்ருக்கோம், அண்ணன் வேறாவே ஒரு விஷயத்த சரியா பண்ணிருக்கோம். அந்த மாதிரி மனசினுடைய சுவை மொட்டுகளை மலர்த்தக்கூடியது பணம் அப்படிங்கிற இந்த வார்த்தை ரொம்ப ஒரு அருமையான வார்த்தை. அப்புறம் இது இன்னொன்று சொல்றாரு, அதை பத்தி நம்ம நண்பர் கணபதி மந்திரம் கூட முன்னுரையில் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, இந்த லீஷர் டைம் பத்தி ரொம்ப அழகா எழுதுறாரு. யாருக்கு ஓய்வெடுக்க அல்லது உல்லாசமாய் செலவழிக்க உரிமை இருக்கிறது அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேடிக்கல் தாட். அவர் சொல்றாரு, we think we all deserve a holiday. அவர் அப்படி இல்லைங்கிறார். உல்லாசத்திற்கு செலவழித்த பணத்தை அடுத்த நாளோ அடுத்த வாரமோ சம்பாதிக்க யாருக்கு யோகியதை இருக்கிறதோ அவனுக்கு தான் உல்லாசத்துக்கான தகுதி இருக்கிறது அப்படிங்கிறார். இது கொஞ்சம் ஷாக்கிங்கான ஃபேக்ட், ஆனா அதுதான் உண்மை. ஊருக்காக நாம் செலவழித்து விட்டு அதை ஈட்ட முடியாதவர்கள், வேற ஒருத்தங்க பண்ற செலவை பார்த்து நானும் அதை பண்றேங்கிறது புளிய பார்த்து பூனை சூடு போட்ட கதையா மாறிடுங்கிறத ரொம்ப அழகா இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி அதுக்கு இன்னொரு வழி சொல்றாரு, அப்படி உங்களுக்கு உங்களோட நேரத்தை லீஷரா ஸ்பெண்ட் பண்ணணும்னா இது மாதிரி கூட்டங்களுக்கு போங்க, நகைச்சுவை மன்றங்களுக்கு போங்க, மியூசிக் ப்ரோக்ராமுக்கு போங்க. யூ வில் ஹேவ் லீஷர் பட் விதவுட் எனி எக்ஸ்பென்ஸ். என்ன நாங்க சில சமயம் சந்தா கேட்போம் அவ்வளவுதான், பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க குடும்பத்தோடு போய் உங்களுடைய நேரத்தை கழிப்பதற்கு தகுந்த வழி அப்படின்னு சொன்னார். அப்புறம் ரொம்ப இவரோட சோசியல் அவேர்னஸ் அவருக்கு எவ்வளவு உண்டுங்கிறது ஒன்று சொல்றேன். அவர் சொல்றாரு, விபத்து காப்பீடு பத்தி எழுதுறாரு கார்த்திகேயன். அவர் ஒரு எல்ஐசி அட்வைசருங்கிற முறையில் அதை பத்தி டீட்டெயில சொல்றாரு. அதுல இன்னொரு கான்டெக்ஸ்ட் அவர் சொல்றாரு, விபத்து காப்பீடுல நீங்க பிரீமியம் கட்டுறது மட்டும் காப்பீடு அல்ல, உங்க கார்ல போற போது சீட் பெல்ட் போட்டுக்கிறதும் ஒரு விபத்து காப்பீடு தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா விபத்து காப்பீடுங்கிறது நீங்க ஏர் பேக் இருக்குன்னு நம்பாதீங்க, சீட் பெல்ட் போட்டவனுக்கு தான் ஏர் பேக் காப்பாத்தும், சீட் பெல்ட் போடாதவனை ஏர் பேக் காப்பாத்தாது. இதை வந்து ஒரு நிதி சம்பந்தமான விஷயத்தில் சொல்லுவதற்கு ஒரு சமூக அக்கறை வேண்டும், அதை ரொம்ப அழகாக செய்திருக்கிறார். அப்புறம் எல்லாருக்கும் இசை பிடிக்கும், பாரதி கூட சொல்றான், பாட்டினை போல் ஆச்சரியம் பாரன் விசை இல்லையடாங்கிறான். எவ்வளவோ அதிசயங்கள் வாழ்க்கையில் உண்டு, பாட்டினை போல் ஆச்சரியம் பாரன் விசை இல்லையடாங்கிறான். ஆனா இவரை கேட்டா, கார்த்திகேயனை கேட்டா எது மிகச்சிறந்த இசைனா, மாத கடைசியில் ஏடிஎம்மில் வெளியில பணம் வருது பாத்தீங்களா, அந்த ஓசையை போல ஆனந்தமான இசை உலகத்திலேயே கிடையாது அப்படிங்கிறார். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த அளவுக்கு சேவிங்ஸ் நமக்கு இருக்கணும். அவசரத்துக்கு போய் ஏடிஎம் கார்டை போட்டு அப்புறம் வெறும் காத்து தாங்க வருதுன்ட்டு வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆக அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு அதுல. இது ஒரு நல்ல ஒரு பிரில்லியண்டான ஒரு அப்சர்வேஷன் நான் நினைக்கிறேன். அப்புறம் எது பணக்காரத்தனம் அப்படின்னு சொல்றாரு, அது எக்ஸிபிட்டிங் யுவர் ரிச்னஸ், ஷோயிங் தட் யுவர் அஃப்ளூயன்ட் பர்சன். அதுக்கு என்ன அளவுகோல் அப்படிங்கிறதுக்கு கார்த்தி ரெண்டு பேரும் அழகா எழுதுறாரு, பணத்தை அலட்சியமாக செலவு செய்வதல்ல பணக்காரத்தனம், பணத்தை பக்குவமாக செலவு செய்வதுதான் பணக்காரத்தனம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி நிறைய கோட்டபிள் கோட்ஸ் இந்த புக்ல வந்து நிறைய இருக்கு. அவர் சொல்றாரு, எனக்கு வந்து ஃபினான்ஸ் பிளானிங் தெரியாதுன்னு யாராவது சொன்னா, அவர் சொல்றாரு, உங்களுக்கு ஃபைனான்ஸ் பிளானிங் தேவையில்லை, உங்களுக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஆர்வமும் விருப்பமும் இருந்தால் போதும், நிதி நிர்வாகம் இரண்டாம் பட்சம் தான். இத சொன்ன முதல் நிதி ஆலோசகர் அநேகமா கார்த்திகேயனா தான் இருப்பார். ஏன்னா அவர் நம்ம கணபதி சொன்ன மாதிரி எல்லாரோட த்ரெட்டனிங் ஆஸ்பெக்டாவே கொண்டு போற போது அந்த ஆர்வம் இருந்தால் போதும் அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு இந்த புத்தகத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, திருக்குறள் மாதிரி பணக்குறள் அப்படின்னு எழுதியிருக்காரு. நான் அதை முழுக்க நான் போக நேரம் இல்லை, ஒரு 10 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்காரு.
சொல்றாரு, செலவுக்கு முன் கைப்பையை ஆலோசியுங்கள், கடன் அட்டையை ஆலோசிக்காதீர்கள். கையில ரொக்கம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு கிரெடிட் லிமிட் இருக்குன்னு பாக்காதீங்க. வாலிபமும் வருமானமும் நீடிப்பதில்லை, சேமிப்பு மட்டுமே நீடிக்கும். அத்துமீறிய வாழ்க்கை சொத்து மீறிய கடனாக மாறும். நிர்வாகமற்ற கடன் நிச்சயமற்ற வாழ்க்கையில் முடியும். ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் எழுதியிருக்கார். பணக்குறளுக்கு அவரே உரை எழுதியிருக்கார், திருக்குறளுக்கு வள்ளுவர் எழுதிட்டார், பரிமையாளர்கள் உரை எழுதினார். இவர் வந்து பணக்குறளுக்கு இவரே திருவள்ளுவர், இவரே பரிமையாளர்கள், இவரே உரை எழுதியிருக்கிறார். அந்த வகையில் ஒரு புதுமை அவர் செய்திருக்கிறார். இப்படி நிறைய விஷயங்கள் இதிலிருந்து நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நான் அதில் ஒரு விஷயத்த சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இன்னும் மூணு நாலு பேர் பேச வேண்டியிருக்கு. இவர் சொல்றாரு, பறத்தலுக்கு என்று இந்த உலகம் சில இலக்கணங்கள் வைத்திருக்கிறது. நம்ம பறவைகளை பார்க்குறோம், பறத்தல் அப்படிங்கிறது நம்ம சுதந்திரம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது சுதந்திரம் கிடையாது. நான் வந்து என்னுடைய கல்லூரி பருவத்தில் தெற்கிலிருந்து சில கவிதைகள்னு ஒரு புத்தகத்தில் படித்தேன். அது ஒரு கவிஞர் எழுதியிருக்காரு, பறவையான பிறகுதான் தெரிந்தது பறத்தல் என்பது சுதந்திரம் அல்ல நிர்பந்தம் என்று. அதுவும் ஒரு கம்பல்ஷனில் தான் பறக்குது, வேறு வழி கிடையாது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, பறத்தலுக்குன்னு சில இலக்கணங்கள் இருக்கு. மூக்கு நீளமாக இருக்கணும், ரெக்க பெருசாக இருக்கணும், உடம்பு வந்து சின்னதாக இருக்கணும். இதுக்கு ஐடியல் எக்ஸாம்பிள் கொசு. அது பறக்கிற மாதிரி நம்ம யாரும் பறக்க முடியாது. ஏன்னா மற்ற விலங்குகளுக்கெல்லாம் இவன் வந்து வலை போட்டு பிடிச்சிருவான், மீனை பிடிச்சிருவான். கொசு வந்தால் இவன் போய் வலைக்குள்ள உட்காந்துக்குவான். அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸான ஸ்பீசிஸ் அது. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, இதுதான் பறத்தலுக்குரிய அங்க அடையாளம்னு சொல்றாங்க. ஆனால் இது மூன்றும் இல்லாத ஒன்று பொன்வண்டு. அது உருவம் பெருசு, பெரிய மூக்கு கிடையாது, ரெக்கையும் சிறுசு. ஆனா அது எப்படா பறக்குது? அதுக்கு காரத்தி சொல்றாரு, பறத்தலுக்கு இந்த மாதிரி தகுதி எல்லாம் வேணும்னு அதுக்கு தெரியாது. அதான் விஷயங்கிறாரு. நீங்களா சில மைண்ட் பிளாக்க வச்சுக்கிட்டு இதெல்லாம் நான் இருந்தாதான் நான் முன்னேறும் போலன்னு நினைச்சீங்கன்னா நீங்க முன்னேற மாட்டீங்க. பறக்கணுங்கிற ஆசை இருந்தால் பொன்வண்டு பறக்கும், ஜெயிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் யாரும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தினுடைய ஒரு ஆகச்சிறந்த செய்தி என்று நான் கருதுகிறேன். ஒரு நிதி ஆலோசகராக, ஒரு சமூக செயல்பாட்டாளராக, தானே ஒரு தொழிலதிபராக பன்முக பரிமாணங்கள் கொண்டிருக்கிற கார்த்திகேயன் தன்னுடைய படிப்பறிவையும் பட்டறிவையும் பகிர்ந்து தருவதற்கு புத்தகம் என்கிற இந்த ஊடகத்தை தேர்ந்தெடுத்திருப்பது மிக நல்ல விஷயம். இன்னும் பல நூல்களை அவர் எழுதி எனக்கு ஒரு சரியான போட்டியாளராக வந்து அவருடைய 67வது புத்தகத்தையும் நாம் இந்த சபையில் தத்தோசியை வைத்து, சகோதரி வானதியை வைத்து வெளியிட வேண்டும் என்று சொல்லி என் மனப்பூர்வமான மனம் நிறைந்த வாழ்த்துக்களை அவருக்கு உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி.